நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ஊரடங்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரடங்கை திரும்பவும் வந்து நீடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முத இருந்த ஊரடங்கு மாதிரி இல்லாமல் தளர்வுகளே இல்லாமல் 24 மணி நேர ஊரடங்காக வந்து இருக்கு. அதாவது முத வந்து 6 to 10 வந்து வெளியே போய்க்கலாம், தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அதாவது 2 டைம் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நாளைக்கு மே 24 இருந்து கடுமையான ஊரடங்கு, எந்த வித தளர்வுகளும் இல்லாமல் ஊரடங்கு வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காய்கறி மளிகை கடை எதுவுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் தேவையான பொருட்கள் 1 வந்து இந்த ஊரடங்கு வந்து ரொம்ப கடுமையாக வந்து இருக்க போகுது. அதனால 1 தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பால் விநியோகம் வந்து இருக்கும், அப்புறம் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்க் இதெல்லாம் வந்து இருக்கும், அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப்பு நாட்டு மருந்து கடை இதெல்லாம் தான் வந்து இயங்கும். மளிகை கடை காய்கறி கடை எதுவுமே வந்து இயங்காது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் தள்ளிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, வீடு வீடாக வந்து வந்து விற்பனை செய்வாங்களே அந்த மாதிரி விற்பனை செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டு முன்னாடியே வருது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி மளிகை கடைகள் இயங்காது 1 ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த சனி ஞாயிறில் வந்து நீங்கள் வாங்குகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு நைட்டு வரைக்கும் வந்து கடை இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்க நலன் கருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு 2 வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் விட்டுருக்காங்க, பிரைவேட் பஸ்ஸும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் வெளியே இருக்கவங்க, நான் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், வேறு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் 2 வந்து பயணம் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக வந்து பயணம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே வந்து கூட்டம் கூடாமல் ரொம்ப சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி பயணம் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா பஸ்ஸே வந்து ஒரு முடியாத இக்கட்டாத சூழ்நிலையில் தான் வந்து விடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எப்பயும் போல் கூட்டம் கூட்டமாக போகிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டில் இருக்க முடியுமோ வீட்டில் இருப்போம், வெளியே போகாமல். ஏன்னா நம்ம இந்த நோய்க்கு வேற வழியே இல்லை, கூட்டம் கூடாமல் இருக்கிறது தான் ஒரு ஆப்ஷனு. ஸோ அதனால் நம்ம வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு இருப்போம். 1 தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் காலையில் பால் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம், ஒரு திருவிழாவுக்கு தேவையான பொருட்களை வாங்குற மாதிரி கூட்டம் கூட்டமாக போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா இல்லையா அப்படின்றது சத்தியமாக வந்து தெரியலங்க. ஸோ எப்படி தான் இந்த ஊரடங்கு அப்படின்றது ரொம்பவே கஷ்டத்தை தான் வந்து போடுறாங்க. இதனால் நிறைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. சாலை ஓரம் விற்பனை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்படையும். ஸோ அப்படி இருந்தும் கூட நம்மளோட உயிருக்காண்டி தான் வந்து போடுறாங்க. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வீட்டிலே இருங்க அப்படின்றத கெஞ்சி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் மொதல் சொன்ன மாதிரி காலையில் 6 10 மணி வரைக்கும் இங்கும், அப்புறம் வந்து 12 மதியம் 12 3 வரைக்கும் இங்கும் அந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் வந்து இயங்கிக்கலாம். ஆனால் பார்சல் மட்டும்தான் மொதல் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி பார்சல் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொதல் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகணும்னா கூட இ-பதிவு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எமர்ஜென்சி பர்பஸ்னா கூட இப்போ வந்து ஒரு மெடிக்கல் செக்அப்புக்கு போகிறனா கூட வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து மாவட்டத்துக்குள்ளே பயணம் செய்யணும்னா, அதாவது மருத்துவ காரணமாக இருந்துச்சுன்னா, ஸோ செக்அப்புக்கு போகிறவங்க நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் வந்து செக்அப்புக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இ-பதிவு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், யாராவது இறப்புகள் இந்த மாதிரி வந்துலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இ-பதிவு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் எப்படி இ-பாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து இந்த தடவையும் இ-பாஸ் காமிச்சா தான் வந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாத இடங்களை வந்து தவிருங்க. ரொம்ப தூரம் போகிறது இந்த மாதிரி இருக்க தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு மட்டும் போங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. ஓவராலாக இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசஸ் வந்து குறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு மொதல் இருந்ததை விட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து தட்டுப்பாடு வேற இங்கே இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல 2 ஒரு மருந்து கூட போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா நம்ம கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து கிடைக்கணும். அதை வந்து தமிழக மக்கள் அதிகமாக போட்டுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி பாப்புலேஷன் வந்து அதிகம். ஸோ அவங்க வந்து ஓரளவு பாதி வேக்சினேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே வந்து ஓரளவு வந்து நம்ம இந்த கொரோனா நோய் தொற்றுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்களாம் வந்து இருந்து வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்து வீட்டிலே இருங்க. ஏன்னா தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க.
ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முழு ஊரடங்கு போட்டிருக்கோம், இல்லை எந்த அளவுக்கு மக்கள் ஒத்துழைப்பாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் போட்டால் கூட நிறைய பேர் வெளியே சுற்றுறவங்க சுற்றிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கும் தெரியும் ஊரடங்கு போகிறனால பொருளாதாரம் பாதிக்கப்படும், எல்லாம் பாதிக்கப்படும் தெரிஞ்சு கூட இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இப்போதைக்கு, நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஊரடங்கு தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மக்களாகிய நம்ம வந்து ஒத்துழைக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து கூடி சீக்கிரத்தில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கலாம்.